அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பதே ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இச்சுற்றுப் போட்டிகளின் அறுபத்தி எட்டாவது போட்டியாக ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறவுள்ளது இந்த போட்டிக்காக இந்த இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு அமைத்துக் அமைத்துக்கொள்ள போகிறார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் அமைத்துக்கொள்ள போகின்ற பிளைங்கவனை ஒப்படை செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த அணியினுடைய பிள்ளைங்கவன் பலமானதாகவும் ஆதிக்கமிக்கதாகவும் இந்த போட்டியிலே அமைந்து கொள்ள பூன்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினுடைய தொடக்க வீரராக ருத்ராஜ் கேக்வாட் அவர்களும் அதே போன்று ஆர்ஷமணியினுடைய தொடக்க வீரராக விராட் கோலி அவர்களும் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இரண்டு வீரர்களும் தரமான வீரர்களாக காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே விராட் கோலி அவர்கள்தான் ஆதிக்கமிக்கராக காணப்போன்றார் அதே போன்று இரண்டாம் இலக்க வீரராக சிஎஸ்கே அணி சார்பாக ரச்சின் ரவீந்திரா அவர்களும் அதே போன்று அரசு பணி சார்பாக அணித்தலைவர் ஃபப் டூ அவர்களும் களமறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வருடம் இந்த ஃபப் டூ அவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற பொறுவர்களானது மிக மோசமானதாகவே காணப்பட்டது இருப்பினும் ரஜின் ரவீந்திரா அவர்களோடு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஃபப் டூ அவர்களுடைய ஆதிக்கம் தான் உயர்வானதாக காணப்படுகின்றது அதனை அடுத்து மூன்றாம் இலக்கப்பீற்றாக சிஎஸ்கே அணி சார்பாக அஜிங்க ரஹானி அவர்கள் இந்த போட்டியிலே களமுறைக்கு கொள்ளப்படுவார் அது போன்று ஆர்சு பணி சார்பாக ராஜர் படிட்டார் அவர்கள் களமுறைக்கு கொள்ளப்படுவார் இந்த ஆர்சு பண்ணை தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளிலே வெற்றி பெறுவதற்கு இந்த ராஜர் படிட்டார் அவர்களுடைய பொருவர்கள் தான் மிக முக்கியமானதாக காணப்படுவதன் அடிப்படையில் இந்த இடத்திலே என்னை பொறுத்தவரையில் ராஜர் படிட்டார் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுது அதனை அடுத்து நான்காம் இலக்கு வீரராக சிஎஸ்கே அணி சார்பாக டரைல் மிச்சல் ஆர்சு பணி சார்பாக கிளேன் மெக்ஸுவல் அவர்கள் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு வீரர்களே டரல் மிச்சர் அவர்கள் தொடர்ச்சியாகவில்லை ஆனாலும் மிக முக்கியமான பொறுப்புகளை இதுவரை வெளிப்படுத்தவில்லை ஆனால் கிளென் மெக்ஸுவல் அவர்களிடமிருந்து இந்த வருடம் எந்தவிதமான மிகச்சிறந்த பொருவர்களும் கிடைக்கப்பெறவில்லை ஆனாலும் ஒப்படி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இடம் ஒரு சமபலம் வாய்ந்த இடமாகவே காணப்படுது அதனை அடுத்து ஐந்தாம் இலக்கு வீடாக சிஎஸ்கே அணி சார்பாக சிவன் டூபே அணி சார்பாக கமரோன் கிரீன் களமறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்தில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்திலே சிவன் டூபே அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்பெற்றது அதனை அடுத்து ஆறாம் வீராக சிஎஸ்கே அணி சார்பாக சமீர் ஹ்ரிஸ்பி அணி சார்பாக மஹிபா லேம்பூர் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடமும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்படுகின்றது அதனை அடுத்து ஏழாம் இலக்கு பீட்டராக சிஎஸ்கணி சார்பாக ரவீந்திர ஜடேஜா ஆர்சிபடி சார்பாக தினேஷ் கார்த்திக் ஆகிய வீரர்கள் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் இந்த இடத்திலே பார்க்கணும் சந்தர்ப்பதில் இந்த இரண்டு வீரர்களும் தங்களுடைய துறைகள் வெவ்வாறு பட்டாலும் மிகச்சிறந்த பங்களிப்பினை செய்து வருவதன் அடிப்படையில் இந்த இடமானது ஒரு சமபலம் வாய்ந்த இடமாகவே காணப்படுகிறது அதனை அடுத்து எட்டாம் இலக்க வீரராக சிஎஸ் கனி சார்பாக எம் எஸ் டோனி ஆர்சி பணி சார்பாக கரண் சர்மா அவர்கள் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் எவ்வாறு பார்த்தாலும் இந்த இடத்திலே எம் எஸ் டோனியினுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுகிறது அதனை அடுத்து ஒன்பதாம் இலக்கு பீராக சிஎஸ்கே அணி சார்பாக சாகுல் தாக்கூர் களமுறைக்கு கொள்ளப்படுவார் அதே போன்று ஆர்சு மணி சார்பாக முகமது சராஜ் களமுறைக்கு கொள்ளப்படுவார் இந்த இடமும் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்பட்டது அதனை அடுத்து பத்தாம் இலக்கு பீற்றாக சிஎஸ்கே அணி சார்பாக துஷார் தேஷ் ஆர்சு அரசு சார்பாக லக்கி லக்கிபொரிகிருஷ்ணனும் களமுறைக்கு கொள்ளப்படுவார்கள் எவ்வாறு பார்த்தாலும் துஷார் தேஷ்பாண்டே அவர்கள் தொடர்ச்சியான மிகச்சிறந்த பெருவர்களை வெளிப்படுத்தி வருவதன் அடிப்படையில் இந்த இடத்திலே துஷார் தேஷ்பாண்டே அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுகின்றது அடுத்து பதி இலக்கு மேலாக சிஎஸ்கே அணி சார்பாக மகேஷ் தீக்ஷனையும் அதே போன்று ஆர்சிப் அணி சார்பாக கரண் சர்மா அவர்களும் களம் கொள்ளப்படுவார்கள் எவ்வாறு பார்த்தாலும் இந்த இடத்திலே மகேஷ் தீக்ஷன் அவர்களுடைய ஆதிக்கம் உயர்வானதாக காணப்படுது அதனை அடுத்து இம்பேக்ட் பிளேயர் என்கின்ற முறைமையில் இரண்டு அணிகளும் பந்து வீச்சாளர்களையே பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் அதற்கமைய சிமஜித் சிங் அவர்களை சிஎஸ் கண்ணேரும் ஆர்ஷ் பன்னர் ஜாஸ்தயம் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் இதற்கமையே இந்த இரண்டு வீரர்களை ஒப்பிடி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட இந்த இரண்டு அணி வீரர்களுடைய பொறுவர்களும் ஒரு சமபலம் வாய்ந்ததாக இருக்கின்றது மொத்தத்திலே இந்த இரண்டு அணிகளுடைய பிள்ளைங்களுமனை ஒப்பிடி செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இரண்டு அணிகளும் ஒரு சமபலம் வாய்ந்தவர்களாக காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் சுழற்பந்து வீச்சு துறையிலே சிஎஸ்கணியினர் சற்று முன்னிலையில் காணப்பட்டார்கள் என்பது எனது எண்ணம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்